இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது திசைகளின் மணி செய்திகள் பொருத்தமான தருணத்தில் எரிபொருளுக்கான உதவித்தொகையை தொகையை மலேசியா குறைக்கும் எரிபொருளுக்கான உதவித் தொகையை குறைப்பது உட்பட அரசாங்க கடன் அளவை குறைக்க வீணான செலவுகளை தடுப்பதற்கு மலேசியா மேற்கொள்ள வேண்டிய இன்றியமையாத நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் இன்று அறிவித்துள்ளார் எரிபொருளுக்கான உதவித்தொகையை குறைப்பது மூலம் ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் அவர்கள் நலன்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு என்னென்ன சீர்திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் என்பதை மலேசியா ஆராய்ந்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் எனினும் பொருத்தமான தருணத்தில் உரிய சீர்திருத்த நடவடிக்கைகளை மலேசியா மேற்கொள்ளும் என்று கட்டாருக்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ள பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் தலைநகர் டோஹாவில் பொருளாதார ஆய்வரங்கில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு கூறினார் மலேசியா தனது மக்களுக்கு எரிபொருள் மற்றும் சமையல் எண்ணெய்க்கு உதவித்தொகை வழங்கி வருவதையும் பிரதமர் தமதுரையில் சுட்டிக்காட்டினார் பயிற்சியின் போது இறந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ள அரச மலேசிய கடற்படை பயிற்சி வீரர் ஜே சூசே மாணிக்கம் அதிகாரிகளால் குறிவைக்கப்பட்ட பயிற்சி வீரர் ஆவார் என்று முன்னாள் பயிற்சி வீரர் ஒருவர் இன்று கொலலும்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார் பேரா லுமோ கேடி சுல்தான் இட்ரிஸ் கடற்படை தளத்தின் பயிற்சி வீரரான சூசே மாணிக்கத்தை அதிகாரிகள் ஓரம் கட்டியதுடன் அவர் பயிற்சியில் ஈடுபடும் போது முறையான சாதன வசதிகளை வழங்காமல் அவரை அலைக்கழிக்க வைத்தனர் என்று தற்போது தனியார் நிறுவனம் ஒன்றில் தர பொறியியலாளராக பணியாற்றி வரும் முப்பத்தி ஓரு வயது அப்துல் முயேஸ் ரம்லி தெரிவித்தார் கடமையில் உள்ள பயிற்றுன்றர்களும் சூசை மாணிக்கத்தை ஓரங்கட்டிய செயலை பார்க்கும்போது அந்த பயிற்சி வீரர் அதிகாரிகளால் குறிவைக்கப்பட்டு விட்டார் என்பது தம்மால் உணர முடிந்தது என்று சூசை மாணிக்கம் மரணம் தொடர்பில் நடைபெற்று வரும் வழக்கில் அந்த முன்னாள் பயிற்சி வீரர் மேற்கண்டவாறு சாட்சியம் அளித்தார் தனது மகன் சூசை மாணிக்கம் மரணம் தொடர்பில் அரச மலேசிய கடற்படை அதன் தளபதி தற்காப்பு அமைச்சு மற்றும் மலேசிய அரசாங்கம் உட்பட பதினோரு தரப்பினருக்கு எதிராக தந்தை எஸ் ஜோசப் இந்த வழக்கை தொடுத்துள்ளார் ஒரு பட்டதாரியான சூசை மாணிக்கம் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே பத்தொன்பதாம் தேதி லூமுட்டில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் இறந்ததாக உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு எதிராக இழப்பீடு கோரி தந்தை ஜோசப் இவ்வழக்கை தொடுத்துள்ளார் மலேசியாவில் இரண்டாவது கேசினோ சூதாட்ட மையம் நிர்மாணிக்கப்படுவதற்கு இடம் இல்லை என்று பிரதமர் டத்துஸ்வி அன்வர் இப்ராஹிம் இன்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மலேசியாவின் தற்போதைய முழு கவனம் இலக்கவியல் உருமாற்றம் எரிசக்தி உருமாற்றம் மற்றும் செயற்கை நுண்ணறிவுத்துறை ஆகியவற்றை மேம்படுத்துவதே தவிர சூதாட்ட மையத்தை அல்ல என்று பிரதமர் தெளிவுபடுத்தினார் கட்டாருக்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ள பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் தலைநகர் டோஹாவில் அந்நாட்டின் பொருளாதார மன்றம் ஏற்பாட்டிலான ஆய்வரங்கில் உரையாற்றுகையில் இதனை அறிவித்தார் கிளாந்தான் துப்பாட்டையும் ஸ்லாங்கூர் கோலக்கிள்ளானையும் இணைக்கும் இசிஆர்எல் எனப்படும் கிழக்கு கரையோர ரயில் திட்ட நிர்மாணிப்பு பணிக்கு ஸ்லாங்கூர் மாநிலத்தில் தேவையான நிலங்களை எடுக்கும் பணிகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் கிள்ளான் பகுதியை இலக்காக கொண்டு நிலங்கள் ஆர்ஜிதம் செய்யப்பட்டு வருகின்றன சம்பந்தப்பட்ட நிலங்கள் மக்கள் அடர்த்தியாக வசிக்கும் பகுதிகளாகும் என்று ஆந்தனி லாக் குறிப்பிட்டார் அதேவேளையில் நில உரிமையாளர்களுக்கு நியாயமான இழப்பீடுகள் கிடைப்பது எல்லா நிலைகளிலும் உறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மே மாதம் முதல் வரும் செப்டம்பர் மாதம் வரையில் தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கியிருப்பதால் மலேசியா போதுமான மழை அளவை எதிர்பார்க்க முடியும் என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ அமர் ஜெய அமிடி தெரிவித்தார் இத்தகவலை மலேசிய வானிலை ஆய்வு மையமான மேட் மலேசியா அறிவித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இக்காலகட்டத்தில் ஈரப்பதம் நிறைந்த சீதோஷ்ண நிலை நிலவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு கோடி வெள்ளி நிதி ஒதுக்கீடு திட்டத்துடன் சமூக முற்போக்கு நடவடிக்கைகளுக்கான ருக்கோன் தத்தங்காவை வளப்படுத்தும் திட்டத்தை தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஏரன் அகூடாகாங் இன்று செவ்வாய்க்கிழமையை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் சுலாங்கூர் கொலலங்கா பந்திங் தேவான் ஸ்ரீ ஜுக்ரா மண்டபத்தில் தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமியுடன் இணைந்து அமைச்சர் ஏரன் அகோடாகாங் இத்திட்டத்தை தொடக்கி வைத்தார் இரண்டு நாள் நிகழ்வாக நேற்றிரவு பந்திங்கில் உள்ளூர் மக்களுடன் இணைந்து ஜோம் சந்துனி எஸ்ஆர்எஸ் எனும் ருக்குன்த தங்கா ஊர்காவல் ரோந்து பணியுடன் தொடங்கி இன்று நிறைவு பெற்ற ருக்குந்த தங்காவை வளப்படுத்தும் இத்திட்டமானது எட்டு துறைகளை இலக்காக கொண்டு இந்த நிதி ஒதுக்கீட்டை அமைச்சர் ஆரன் அகோடாக அறிவித்தார் பொருளாதாரம் வாழ்க்கை செலவினம் சமூக பாதுகாப்பு தலைமைத்துவம் சமூக நல்வாழ்வு ஆயுர்கால கல்வி சுற்றுச்சூழல் மரபுடைமை கலாச்சாரம் மற்றும் புத்தாக்கம் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இத்திட்டத்தை அமைச்சர் ஆரன் அகுடாகங்கும் துணை அமைச்சர் சரஸ்வதியும் தொடக்கி வைத்தனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட ஆர்டி எனப்படும் ருக்குந்த தங்கா சமூகத்தின் மத்தியில் ஒருமைப்பாடு மற்றும் பாதுகாப்பை வளப்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பையும் விளைவுகளையும் ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் ஆரன் அகோடாக குறிப்பிட்டார் இத்தொடக்க விழாவை ஒட்டி ருக்கன் தத்தாங்க நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பந்திங் சுங்கைலாங் பருவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெங்காயம் மரவள்ளிக்கிழங்கு முள்ளங்கி பயிரீடு மற்றும் இதர தானிய வகைகள் விளைச்சல் பகுதியை அமைச்சருடன் இணைந்து துணை அமைச்சர் சரஸ்வதி பார்வையிட்டார் மக்கள் உணவுப் பொருட்களை தாங்களாகவே உற்பத்தி செய்து கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் சமூக விவசாய திட்டங்களில் அவர்களை ஈடுபடுத்தும் நடவடிக்கைகளையும் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி பார்வையிட்டதுடன் அதன் நடவடிக்கைகளிலும் உள்ளூர் மக்களுடன் இணைந்து ஈடுபட்டார் மிகுந்த கவன ஈர்ப்பாக அமைந்த இந்த விவசாய நடவடிக்கைகள் ருக்குர்தத்தாங்கா மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பில் குடியானவர்கள் வாரியமான லம்பாகா பரத்துபோகான் பலடாங்குடன் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு ஒத்துழைப்புக்கான ஒரு உடன்பாட்டை செய்து கொண்டது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டிக்ஸன் தடுப்பு காவலில் இறந்த எம் சேகர் என்பவரின் மனைவிக்கும் மகனுக்கும் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் வெளியே இழப்பீடாக வழங்குவதற்கு உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்வதில் அரசாங்கம் இன்று தோல்வி கண்டது உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யுமாறு அரசாங்கம் செய்து கொண்ட மேல்முறையீட்டை மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி வி செங் தள்ளுபடி செய்தார் உயர் நீதிமன்ற நீதிபதி அளித்துள்ள தீர்ப்பில் தலையிடுவதற்கான அவசியம் இருப்பதாக இவ்வழக்கில் பார்க்க முடியவில்லை என்று வி செங் தமது தீர்ப்பில் தெரிவித்தார் கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட சேகர் அடுத்த இரண்டாவது நாளில் தாம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பாடிக்சன் தடுப்பு காவலில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சேகரின் உடலில் ரத்த காயங்கள் காணப்பட்டதை தொடர்ந்து அவரின் மரணத்திற்கு போலீசாரும் அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் என்று கோரி அவரின் மனைவி எம் விமலாதேவி மற்றும் மகன் தசரதன் ஆகியோர் இழப்பீடு கோரி இந்த சிவில் வழக்கை தொடுத்திருந்தனர் சுங்காய் சிலுவாங் தோட்டத்தில் சாயம் டாபி நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு முதல் அருபாலித்து வரும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் அதே இடத்தில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று ஆலய தலைவர் கிஷோர் குமார் கிருஷ்ணன் தலைமையிலான நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டனர் சாய்டாபிக்கு சொந்தமான நிலப்பகுதிகள் கேடிபிசி எனப்படும் கூலிம் டெக்னாலஜி கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டு விட்டதாக கூறி தொழிற்பேட்டைக்கு வழிவிடும் வகையில் அந்த ஆலயத்தை அவ்விடத்திலிருந்து அகற்றக்கோரி சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து இரண்டு முறை நோட்டீஸ் பெற்றுவிட்டதாகவும் ஆலய தலைவர் கிஷோர் குமார் தெரிவித்தார் ஆலயம் உடனடியாக அகற்றப்படவில்லை என்றால் உடைபடும் அபாயம் இருப்பதாகவும் அந்த நிறுவனம் எச்சரித்துள்ள வேளையில் அந்த பழமை வாய்ந்த ஆலயம் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் குறிப்பாக ஆலயத்தின் அருகாமலேயே மாற்று நிலம் வழங்கப்படுமானால் ஆலயத்தை இடம் மாற்றம் செய்வதில் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கிஷோர் குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நம்ம கேட்குற கோரிக்கை வந்து அவர் சோழிசாய்க்குவார் எங்களோட கோரிக்கைன்னா ஒன்றுமே ஒன்று தான் மாற்று நிலம் கிட்டத்தலே எடுத்துக்கலாம் தாராளமாக நாங்கள் வந்து மாற்றி அங்கே போயிடுவோம் அது இல்லையா ஒரு நம்ம ரொம்ப சிரமம் அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் இதே இடத்துல முடிஞ்சமாக நாம் பாட்டி நம்ம எங்கேயும் வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம அமைதியாக இருந்தோம் ஆனால் எந்த வகையிலையும் வந்து

அத்துடன் கிடா மாநில இந்தியர்களுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் வாங் சியாசன் ஊராட்சி மன்ற உறுப்பினர் மாரி முத்து ஆகியோரின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டதாக அவர் விளக்கினார் கொல்லம்பூர் மாநகரில் உள்ள ஒரு கிளினிக்கில் போலி மருத்துவரிடம் மார்பக அறுவை சிகிச்சை செய்து கொண்டதன் காரணமாக தமக்கு இருபத்தி ஐயாயிரம் வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக முப்பத்தி மூன்று வயது மாது ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார் முகநூலில் காணப்பட்ட ஒரு விளம்பரத்தை பார்த்து அதன் உண்மைத்தன்மையை ஆராயாமல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த போலி டாக்டரிடம் மார்பக அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாகவும் ஆனால் அது உண்மையான அறுவை சிகிச்சை அல்ல என்றும் இதனால் தாம் உடல் ரீதியாக பெரும் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளதாகவும் அலிஸ் லூய் என்பவர் தெரிவித்துள்ளார் அந்த கிளினிக் சட்டப்பூர்வமானது என்றாலும் தனக்கு அறுவை சிகிச்சை என்ற பெயரில் மருத்துவம் பார்த்த அந்த டாக்டர் போலியானவர் என்று சமத்தப்பட்ட மாது புகார் கொடுத்துள்ளார் என்று மலேசிய அனைத்துலக சமூக மனித உரிமை அமைப்பு இவ்விவகாரத்தை இன்று அம்பலப்படுத்தி உள்ளது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எஸ்பிஆர்எம் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசாம்பாக்கியின் ஒப்பந்த பணிக்காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டதற்கு லஞ்ச ஊழலை எதிர்த்து போராடும் அரசு சாரா இயக்கமான சிஃபோ அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அசாம்பாக்கியின் இந்த மறு நியமனமானது லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்யப்படும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் முன்பு அறிவித்தது எதுவும் நடக்கப் போவதில்லை என்று அந்த சிஃபோ அமைப்பு சாடியுள்ளது லஞ்ச வேர்களை வேறருக்கும் எஸ்பிஆர்எம் போன்ற ஆணையத்திற்கு தலைமை ஆணையராக நியமிக்கப்படும் பொறுப்பாளர்களின் பெயர்கள் நாடாளுமன்ற சிறப்பு தேர்வுக்குழு வாயிலாக நாடாளுமன்றத்தினால் பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்று சிஃபோ அமைப்பு அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளது முதியவர் ஒருவர் தனது வீட்டில் கடும் தீ காயங்களுடன் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிரம்பான் கம்போங் உஜோங் பாசீரில் இன்று காலை பதினொன்று நாற்பது மணி அளவில் அந்த முதியவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஹத்தாச்சி டேன் தெரிவித்தாா் சிகரெட் தூண்டி நெருப்பை அணைக்காததால் அந்த முதியவர் உறங்கிக் கொண்டிருந்த மெத்தையில் தீ பரவி இருக்கலாம் என்று நம்பப்படுவதாக ஏசிபி ஹத்தா குறிப்பிட்டார் கர்ப்பிணி பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக இருபத்தி ஒரு வயது இளைஞர் ஒருவர் சிபு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார் மெஜிஸ்ட்ரேட் ரொமாரியோ ஜோனோய் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட அந்த இளைஞரிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை கடந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒரு மணி அளவில் ஜலாந்தகுவில் இருபத்தி வயது கர்ப்பிணி பெண்ணின் வீட்டில் அந்த இளைஞர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்